போலீசார் அடித்த தண்ணீர் செம்போ போட்டு குளித்த ஜாழ் இளைஞர்கள். ஜாழ் நிலைமை தொடர்பில் ஆஜருடன் பேசிய ரடல். பலாமர குச்சிகளை ஏற்றி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது. பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை இல்லை, கல்வி ராஜாங்க அமைச்சர். பதவி விலகும் சஜித் தரப்பு எம்பி, நாடாளுமன்ற ஆசனம் யாருக்கு தெரியுமா? போலீசாரின் கரங்களை பிடித்து கதறியலும் தாய்மார், பலரையும் கண்கலங்க வைத்த நிமிடங்கள். ஜனாதிபதியின் வருகைக்கு எதிராக ஜாழில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் மீது நீர்த்தாரை பிரயோகம். ஜாழ் சென்ற ஜனாதிபதி மத தலைவர்களை சந்தித்தார். பொங்கலை கொண்டாட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஜாழ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் மேனிய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் அவர்கள் மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டு குறித்த பகுதியில் இருந்து போராட்டக்காரர்களை கழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். மேலும் நீர்த்தாரை பிரயோகத்தினை போலீசார் மேற்கொண்ட நிலையில் சில இளைஞர்கள் போலீசார் அடித்த தண்ணீரில் செம்போ போட்டு குளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜாழில் இன்றைய தினம் போலீசாரின் கரங்களை பிடித்து தாய்மார் அழுத காட்சி பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி ரணிலின் வருகைக்கு எதிராக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் தாய்மார் போலீசாரின் கைகளை பிடித்துக் கொண்டு அழுத காட்சிகள் கேமராக்களில் பதிவாகியுள்ளன. அத்துடன் வீதியை மறித்து போராட்டத்தை முன்னோக்கி செல்லவிடாது தடுத்து நின்ற போலீசார் மற்றும் ராணுவத்திற்கு தாய்மார் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் வீதி மறியல்களை அகற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தேசிய பொங்கல் விழாவினை கொண்டாடுவதற்காக வடக்கிற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றில் போராட்டம் ஆரம்பமாகி சேர்போன் ராமநாதன் வீதியூடாக பலாடி வீதியூடாக பேரணியாக நகர்ந்து வருகிறது. இந்நிலையில் குறித்த பேரணியை வழிமறித்த போலீசார் மற்றும் ராணுவத்தினர் பேரணி மீது நேர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பேரணியின் பல்கலைக்கழக மாணவர்கள் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அரசியல் கைதிகளின் உறவுகள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பேரணி காரணமாக போலீசார் ராணுவத்தினர் உட்பட பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கை பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தேப்பொங்கல் விழா இடம்பெறவுள்ள நெல்லூர் பகுதியை சுற்றிலும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜனாதிபதி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்திற்கு ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
നാളെ ദിനം അരസമറ്റും അരസ അനുസരണയുടെ നിയമം പാഠശാലകൾക്ക് വിടുമുറി വഴങ്ങപ്പെട മാറ്റാതിനെ തെരിവിക്കപ്പെട്ടുള്ളത് കൽവി രാജാങ്ക അമച്ചർ അരവിന്ദൻ കുമാർ എമത് സേവി പ്രിവിക്ക് ഇതിനെ തെരിവിത്താർ ഇന്നേ ദിനം തൈപ്പൊങ്കൽ എന്നതാണ് നാളെ തിങ്കൾക്കിഴമ തമിഴ് പാഠശാലകൾക്ക് വിടുമുറി വഴങ്ങുവത് കുറിച്ച് കൽവി അമച്ചർ ആരായ്വതാക്ക് முன்னதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் மூன்றாம் தவணை விடுமுறை மூன்று கட்டங்களாக வழங்கப்பட்டு வருவதை கருத்திக்கொண்டு நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளைய தினம் வளமை போல பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அனுமதி பத்திரமின்றி பலாமர குட்டிகளை ஏற்றி சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்தனர் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் வழங்கிய தகவலின் பிரகாரம் அகலவத்தை கூடலிக்கம வீதியில் வைத்து ஜீப் ஒன்றை சோதனையிட்ட போது எட்டு பலாமர குட்டிகள் கைப்பற்றப்பட்டதுடன் போலீஸ் கான்ஸ்டபிளும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலாமர குட்டிகளை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட ஜீப் வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிசிர் ரஹ்மான் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தகவல் தெரிவிக்கின்றன கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவதற்காகவே முஜிசிர் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகவுள்ளார் தமது கட்சியின் சார்பில் கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட ரஹ்மானை முன்னிறுத்த ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது முஜிசிர் ரஹ்மான் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடவுள்ள நிலையில் அவருடைய நாடாளுமன்ற ஆசனம் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் அடுத்த வரிசையில் இருக்கும் ஏஎச்எம் ஹவுஸ் அல்லது கிரினிகா பிரேமச்சந்திரவால் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு போட்டியிடவுள்ள முஜிபிர் ரஹ்மானுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன் டி சில்வா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திற்கு இன்று வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜால் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் செய்தார் அங்கு ஜனாதிபதி ஜால் ஆயர் கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டுகையை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் ஆஜரிடம் ஜனாதிபதி கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கிம் லேனகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மத தலைவர்களை சந்தித்தார் பலாலி விமான நிலையத்திற்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை விசேட விமானம் மூலம் வந்த ஜனாதிபதி முன்னதாக நாகவிகாரைக்கு சென்று நாகவிகாரை விகாராதிபதியை சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து யாழ் மறை மாவட்ட ஆஜரை ஆஜர் இல்லத்தில் சந்தித்தார் பின்னர் நெல்லை ஆதீனத்திற்கு சென்று நெல்லை ஆதீனத்தை சந்தித்தார் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்